வணக்கம் நண்பர்களே, நான் எனக்கு ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட பேச சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் லிமிட்டட்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, எனக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் டாடா குரூப்பை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, டாடா குரூப்புக்குள்ள இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே சூப்பர் கம்பெனிஸ்னு நம்ம சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் வந்து எனக்கு தெரிஞ்சு இது சூப்பர் கம்பெனி தாங்க. இது நான் வந்து எப்படி சொல்கிறேன் இந்த கம்பெனியை பற்றின்னு பின்னாடி சொல்கிறேங்க. டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் எப்படி சூப்பர்னு சொல்லிட்டு, இந்த செக்டார் பார்த்தீங்கன்னா ஆட்டோ லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லலாம். அந்த செக்டார்லாம் இவங்க இருக்காங்க. ரெண்டாவது, மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1,1824 crore. இது வந்து லார்ஜ் கேபிட்டல் இருக்குது. ரெண்டாவது, ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 766 crore. இது என்னதான் நம்ம டாடா குரூப்பாக இருந்தாலும் 50 crore இருந்தால் தான் நம்ம பை பண்ணணும்னு சொல்லுவோம் ஷேர் கேபிட்டல். இது பார்த்தீங்கன்னா 766 crore. நீங்கள் டாடா குரூப்ன்றதுனால ஓரளவு கன்சிடர் பண்ணலாம், ஆனால் இதை கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க, யோசிச்சு செய்யுங்க. ரெண்டாவது, 52-week low பார்த்தீங்கன்னா 122, 52-week high பார்த்தீங்கன்னா 360, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 295. இது 52-week high நோக்கி தாங்க போயிட்டுருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா நில்லுங்க, இதில் பிஇ வந்து நில்லு. செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா 53.02 சொல்லலாம். இந்த செக்டார் பிஇ நல்லா பீக்கில் போயிட்டுருக்குங்க, ஆனால் கம்பெனி பிஇ பார்த்தீங்கன்னா நில்லு தான். ஸோ அதை பார்க்குறப்போ நீங்கள் வந்து இந்த கம்பெனியை பை பண்ணலாமா என்னன்னு யோசிங்க. ரெண்டாவது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 46.41%. இது இன்க்ரீஸ் ஆகவும் இல்லை, டிக்ரீஸ் ஆகவும் இல்லை, ரொம்ப வருஷமாக ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இப்படியே தாங்க இருக்குது. ரெண்டாவது, எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 14.28. அது ரொம்ப நல்லாயிருக்கு. டிஐ பார்த்தீங்கன்னா 11.47%. கவர்மெண்ட் கூட இந்த ஸ்டாக்கை வச்சுருக்காங்க, 0.15%. பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 27.60. ரெண்டாவது, ஃபேஸ் வேல்யூ 2 rupees. ஃபேஸ் வேல்யூ 2 rupees ஒன்றும் பெருசாக இல்லை. புக் வேல்யூ 166. இந்த ஸ்டாக் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா அதோட புக் வேல்யூ மாதிரி 1.7 times வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க. நார்மலாக நம்ம வாரன் பஃபெட் எப்படி சொல்லுவார், 1.5 times வரைக்கும் ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணலாம். இது இப்போ தாங்க கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு, பை பண்ணுறவங்க இதை பை பண்ணலாம். ரெண்டாவது, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 9,464 crore. இது லாஸ்ட்டு 5 இயர்ஸில் ஃபஸ்ட் இயர் மட்டும்தாங்க ப்ளஸ்ஸு, அடுத்த 4 இயர்ஸ் மைனஸ் 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 மைனஸ். ஐ மீன் லாஸ் தாங்க அந்த கம்பெனிக்கு. பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து 1,42,131 crore இருக்குங்க. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 16,327 crore. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2,542 crore. இது தாங்க இதில் காட்டுது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 54,481 crore. இது நல்லா இருக்கு. ஆர்ஓஐ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் -12% சொல்லலாம், லாஸ்ட் 3 இயர்ஸில் -27%. இது நல்லா இல்லைங்க. சிஏஜிஆர் -11% லாஸ்ட் 5 இயர்ஸில். டெபிட்டு ஈக்விட்டி 2.08 இருக்குங்க. நார்மலாக நம்ம டெபிட்டு ஈக்விட்டி எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் 2 வரைக்கும் இருந்தால் பை பண்ணலாம். இதில் 2.08 தாண்டி போயிருக்கு, இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்க்கணும். சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா -1.76% லாஸ்ட் 5 இயர்ஸில். இது போகிறதாங்க. இது போனஸ் அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்களா? ஆமாங்க, போனஸ் கொடுத்துருக்காங்க. 1977 1:5 ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. 1979 2:5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1982 2:5 கொடுத்துருக்காங்க. 1995 3:5. இது வரைக்கும் 4 times இவங்க போனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி நம்ம ரெகுலர் போனஸ் கொடுக்குற கம்பெனி கூட எடுத்துக்கலாம். டிவிடன் ஈல்டு வந்து இவங்க டிவிடன் கொடுக்குறவங்க இல்லை ரெகுலராக. ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2016 இந்த கம்பெனியோட ரேட் பார்த்தீங்கன்னா 549. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 360. அதாவது 2016 கம்பேர் பண்ணுறப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2021 இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பற்றி ஓவராலாக ஒரு இது பார்த்துடலாம். செக்டார் பார்த்தீங்கன்னா ஆட்டோ LCV அண்ட் HCV இருக்கு, அதாவது லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த கம்பெனி நிறைய இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்ன்ற வயசில் இவங்க வந்து டெஸ்லா மாதிரி எலக்ட்ரிக் கார் ஓடுற ஐடியாவில் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த கார் செக்மெண்ட்லேயே இது எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. ரெண்டாவது, இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு என்ன அட்வான்டேஜ், இந்த கம்பெனி வந்து டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் கூட JLR லிங்கில் இருக்குங்க. அதாவது JLR ன்றது ஜாக்வார்,
லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர், இந்த மூணு கம்பெனியும் இந்த மூணு கம்பெனியும் இந்த கம்பெனிக்கு கீழே தான் வருது. அந்த இந்த கம்பெனி அந்த மூணு காரும் ஃபாரின் அதாவது உலக நாடுகளில் ஃபுல்லாக நல்லா வித்துக்கிட்டு இருக்குங்க அந்த காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சைனாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லேண்ட் ரோவர் காரு வித்துட்டு இருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயும் லேண்ட் ரோவர் கார் நிறையா வித்துட்டு இருக்கு. இதே நீங்கள் ஃப்ரான்ஸ் வந்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் கார் எல்லாரும் வச்சுருக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு ஒரு 10 ஃபேமிலி இருக்குன்னா அதில் 2 ஃபேமிலி ரேஞ்ச் ரோவர் வச்சுருப்பாங்க எல்லாருமே ஃப்ரான்ஸில். அந்த அளவுக்கு இந்த கார் ரேஞ்ச் ரோவர் வித்துட்டு இருக்கு. அப்புறம் ஜாகுவார் நம்மளே பார்க்கலாம். ஜாகுவார் இப்போ அந்த பழைய கார் மெத்தட்லாம் மாற்றி புதுசாக ஐ மீன் இந்த லேண்ட் ரோவருக்கு லேண்ட் ரோவர் ரேஞ்ச் ரோவர் மாதிரி அதையும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க ஜாகுவாரும். ஸோ இந்த டாடா மோட்டார்ஸு எலக்ட்ரிக் கார் விடுறதோட மட்டும் இல்லாமல் இந்த ஜேஎல்ஆரும் இது கூட இருக்கிறதுனால இந்த கம்பெனி ஃபியூச்சரில் நல்லா மேலே வருங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது அந்த இந்த ஜேஎல்ஆர் இருக்கிறதாங்க இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை பற்றி இந்த அனலைசிஸ் பார்க்குறப்போ பி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா பி நில்லு. அப்புறம் செக்டார் பியை கம்பேர் பண்ணுறப்ப நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 46.41% டாடா குரூப்ன்றதுனால இவங்க ரொம்ப வருஷமாக இந்த லெவல்லே இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுலேருந்து இது கம்மியாகவும் இல்லை இன்க்ரீஸ் ஆகவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம இதை 50% கன்சிடர் பண்ணி இதை வாங்குறவங்க வாங்கலாம். எஃப்ஐஐ 14.28% எஃப்ஐயோட பார்ட்டிசிபேஷன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. டிஇயோட பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்குது. பப்ளிக் ஹோல்டிங்கும் நல்லா இருக்கு. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்குது. ரெண்டாவது புக் வேலையை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஸ்டாக்கை வாங்குறவங்க இப்பயும் வாங்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நெட் ப்ராஃபிட்டு பாரோயிங்ஸ் இதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா டாடா குரூப்ஸுன்றப்போ இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அது இந்த கடன்லாம் அவங்க ஈஸியாக அடைச்சிட்டு இந்த கம்பெனி வேறு லெவலுக்கு ரீச் ஆகிட்டு போயிடும். அந்த டைமில் நம்ம இந்த ஸ்டாக்கை பயப்பட முடியாமல் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கு இறங்கி வந்திருக்கு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க என்ன பொறுத்த வரைக்கும். அது மைண்டில் வச்சுக்கோங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்ஓஇ சிஏஜிஆர்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது பேட்னா சொல்லலாம். தற்சமயம் இந்த கம்பெனிக்கு இந்த நிலைமையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ரெகுலர் போனஸ் கொடுக்குற கம்பெனி. ஸோ அதனால் பை பண்ணுறவங்க பை பண்ணலாம். இந்த கம்பெனி எனக்கு தெரிஞ்சு 2016 முன்னாடி வரைக்கும் ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க டிவிடெண்ட் பே பண்ணல. ஸோ 2016 கம்பேர் பண்ணுறது இப்போ ரேட் கம்மியாக இருக்குது. ஆனாலும் இந்த கம்பெனி டாடா குரூப்ன்றதுனால இவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. ரெண்டாவது இவங்க கம்பெனிஸ் எல்லாம் இவங்க கம்பெனிஸ் கார்ஸுக்கெல்லாம் இந்த குவாலிட்டி இதுன்னு சொல்லிட்டு ஒன்று அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ் பெருசாக யாரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இவங்க இந்த ஸ்டாக்கை வாங்குறவங்க வாங்கலாம். இந்த ஸ்டாக்கை நான் ஏதோ ஒரு மினிமம் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். நிறையா வச்சிடலை. நான் இந்த டாடா மோட்டார்ஸ் லிமிட்டடும் வச்சுருக்கேன். டாடா டிவிஆரும் நான் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு ஸ்டாக்குமே நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக்கை வாங்குறவங்க ஒரு தடவை இந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா நான் பேசுகிற இந்த வீடியோ வந்துங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குங்க இல்லை இந்த ஸ்டாக்கை வித்துருங்க அப்படின்னு ஒரு ஸ்டாக்கை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுற வீடியோ கிடையாது. செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபினான்ஸ் அனலைஸ் பார்த்துட்டு வாங்குங்க. ரெண்டாவது நான் பேசுகிற இந்த விஷயங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதேமாரி வேறு ஏதாவது கம்பெனியை பற்றி நான் பேசணும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பேசுகிறேன். நன்றி. வணக்கம்.